நம்மளோட ராமேஸ்வரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 147 கிலோமீட்டர் அங்கே இருக்குது. 147 கிலோமீட்டர் ராமேஸ்வரம் போயிடுவோம். டைம் இப்போ கரெக்டாக எத்தனை மணினு பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. இது ரைடு எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்குங்க 2 நாள் ரைடு. விண்ட் பிளாஸ்ட் ஓவராக இருக்குங்க, காற்று அதிகமாக வருது. நாளைக்கு எந்தெந்த பிளேஸ் போகிறோங்கிறதுலாம் பெருசாக ஐடியா எதுவும் இல்லைங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எந்த ஐடியாவும் இல்லை. நேரமாக ரீச் ஆகிட்டோம்னா ஏதாவது பிளேஸ் பார்ப்போங்க, இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போட்டுருவோம். மீதி பார்த்தீங்கன்னா இப்போ 4 அன்னைக்கு தாங்க. நாங்கள் எப்பயுமே ஃபியூராக பிளான் பண்ணி தாங்க எல்லா ரைடும் பண்ணுவோம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸுமே சூஸ் பண்ணல, எந்த பிளானிங்குமே இல்லைங்க. பிளானே பண்ணாமல் தான் கிளம்பி எடுக்கிறோங்க. என்கேஎம் நம்ம ரைடோட 3வது டோல் கேட்டுங்க. 3-ஆம் 4-ஆம் சரியாக ஞாபகம் வைக்கலைங்க, 3-னு தான் நினைக்கிறேன். இதுதான் கடைசி டோல் கிராஸாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு 120 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இன்னும் இங்கேருந்து 120 கிலோமீட்டரு. இதில் ஏதாவது டோல் வருமானு தெரியலைங்க. மீறி போனால் ஒரே ஒரு டோல் வந்தால் வரலாம்னு நினைக்கிறேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. விட்டு பிரித்து மேலாம் கை பார்த்தீங்கன்னா விரட்ட விரட்ட தான் சொல்லுது. ஆனால் குரூப் ரைடுங்கிறத பொறுமையாக போகணுங்க. இதை நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ அதை பற்றி பேசலாம் இதை பற்றி பேசலாம்னு தோணுதுங்க. கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சே வரமாட்டேங்குதுங்க. இன்னொன்று என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் ரோடு தான், ரோட்லேயே போயிட்டுருக்குறோம். இது வேறு எதை பற்றி தான் சொல்கிறது, என்ன தான் சொல்கிறது, எதுவுமே பேச வரவே மாட்டேங்குதுங்க. என்கே இப்போ பார்த்தீங்கன்னா மழை பிரித்து மேயும் பிரித்து மேய போகுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை சாரல வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கருமேகம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நல்லா மேகம் கருத்துக்குச்சுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படி போக போகிறோம்னே தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் மொபைல் கிபைல் எதுவுமே பார்த்தீங்கன்னா ரைடிங் கவர் யாருமே போட்டு வரல. ரைடிங் ஜாக்கெட்டுங்கிற பாருங்கள், ரெயின் கவர் யாருமே எடுத்துகிட்டு வரல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சும்மா கிளம்பி வந்துட்டோம். என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, நினைப்பே இல்லை. ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த இடத்துல வர ரோடு இது இருந்து பாருங்களேன், ஃபுல்லாக ஈர ரோடு. நான் தான் சொன்னேன் இல்லைங்க மழை நல்லா பிடிக்க போதுன்னு, அவ்வளோதாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தான். இதுக்கு பின்னாடி அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க சுத்தமாக மழையே இல்லை. இப்போ நல்லாவே இந்த இடத்துல தூரல் அதிகமாக விழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லாவே தூரல் விழுவ ஆரம்பிச்சிருச்சு. ரோடு ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. போக போக பார்த்தீங்கன்னா சாரல் அதிகமாகிட்டே வருதுங்க. கனமழை அவ்வளோதாங்க, பிடிச்சிருச்சுங்க. போன போய் உள்ளே வைக்கணுங்க. என்கே மீண்டும் கண்டினியூ வரேன். பாய்ரா தம்பி. என்கே ஒரு வழியை பார்த்தீங்கன்னா மழை விட்டுருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போராட்டங்க. பயங்கரமான மழை, யாருமே நடையாமல் ஆளுங்களே இல்லைங்க. எல்லாருமே ஃபுல்லாக நனைஞ்சிட்டேங்க. வா, இப்போ தான் கிளைமேட் அருமையாக இருக்குதுங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தா ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். ஃபுல்லாக நனைஞ்சு ரிட்டர்ன் போகிறதுக்கும் அந்த மழை எப்படின்னா அந்த கூலிங்கான காற்று இருக்கு இல்லைங்க. அந்த கூலிங்கான காற்று அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரைடு ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுங்க. கிளைமேட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க, கூலிங்காக இருக்குதுங்க. நான் எங்கடா வெயிலெல்லாம் எரியுதே அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா குழு 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 குழுன்னு இருக்குதுங்க. ஓ, என்னடா இங்கே ஒரு கூட்டம், ஆக்சிடெண்ட்டான்னு தெரியலையே. இறோம் எங்கே எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருங்க. என்னன்னு தெரியல. காலையில் அங்கே ஒரு இது பார்த்தோம், இப்போ இங்கே ஒன்று. ஆக்சிடெண்டா இல்லை அடிதடியா? ஓ, இளவுங்க. ஏதோ ஒரு டெத் ஆகிடுக்குறேங்க. என்கே மேலாம் அவருக்காக வேண்டிக்குங்க. அவரோட ஆத்மா நலமடை என்னன்ட்டு. இங்கிருந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் நம்ம அங்கே இருக்குது. டைம்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.5 போகுதுங்க. 4:25 ஆச்சு. வாவ், அல்டிமேட்டான கிளைமேட்.
தெரியும் என் கேம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு லேப் கண்டினியூ பண்ணுறேன். என் கேம் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இத்தனை நாள் ஆஃப் பண்ணேன், ஆஃப் பண்ண சேர்ந்து ஆன் பண்ணிட்டேன். மழை பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் தான் பெஞ்சிருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருசாக மழையே பெய்யலிங்க. ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த அளவுலாம் கொளுத்தி இருக்கு மழை. நாங்கள் அவ்வளோ நேரம் மலையில் ஓட்டி வந்து அங்கே நிறுத்துறோம். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழையே பெருசாக பெய்யல. இப்போ இந்த இடத்துல மட்டும் தாங்க ரோடு ஓரளவுக்கு ஈரமாக இருக்குது, அங்கேயும் மதியம் சுத்தமாக ஈரமே இல்லைங்க. நாங்கள் அப்படியே கண்டினியூஸாக வந்திருந்தோம்னா கூட லைட்டான சாரங்களை அங்கே அடிச்சிருக்கோம். ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 195 கிலோமீட்டர் ஓட்டிட்டுங்க. 105 கிலோமீட்டர் ஓட்டோம்னா இது வரைக்கும் 300 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். என்கேஎம் நம்ம ரைடோட இது 4வது டோல்கட்டுங்க. 4-5 சரியாக நாமக்கல் 4வது 5வதுங்க டோல்கட் கிராசிங். நம்ம கன்னியாகுமரி ரயில்ல தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 டோல்கட் கிராஸ் பண்ணுங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 வேணுங்க. தெரிஞ்சது 4 தாங்க ஞாபகம் இருக்குது, 5 என்னமோ சரியாக ஞாபகம்ல. 4-5 இந்த டோல் இந்த ரயிலில் கிராஸ் பண்ணிடுங்க. இன்னொரு டோல் வந்துச்சுன்னா 5-6 வந்துடுங்க. சன்செட்டு பார்க்கலாம்னு நினச்சங்க. சன்செட்டு பார்க்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா மேகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பு இருக்குது. சன்செட்டு பார்க்க முடியுமான்னு தெரியலங்க. சன்செட் பார்க்கலாம்னு தான் நினச்சோம், பார்க்க முடியுதான்னு தெரியலங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்க்க போகலான்னு தான் பார்க்குறோம். ஆகாசம் நான் அழுத்து பிடிச்சி வேகமாக வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்தளவுக்கு வரவே மாட்டேங்கிறாரு. 70-80 க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, பார்ப்போங்க. என்கேஎம் நம்ம ரைடோட 6வது டோல்கட்டுங்க. இது டோல்கட்டு தான் முன்னாடி பார்த்தீங்கன்னா யூசேஜில் இருந்துருக்க மாட்டிருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா யூசேஜில் இல்லைங்க. எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போகலாம், பாஸ் எதுவும் காசு வாங்குறது இல்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா காசுலாம் வாங்கிட்டு இருந்துருப்பாங்களாட்டிருக்கு, இப்போ டோல் கேட்டு யூசேஜில் இல்லைங்க. என்கேஎம் இன்னும் தனுஷ்கோடிக்கு எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. தனுஷ்கோடிக்கு இல்லை, ராமேஸ்வரத்துக்கு. ராமேஸ்வரத்துக்குன்னு வெறும் 20 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 20 கிலோமீட்டர் ராமேஸ்வரம் போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாக எடுக்கிறவங்க, எல்லா செல்லும் மாட்டிக்கிட்டு மோட்டோ விலாக எடுக்கிறனால எல்லாருமே குரு குருன்னு எங்களையே பார்க்குறாங்க. ஒரு டீ கடையில் போய் நிறுத்தினாலும் சரி, எங்களை கிராஷ் பண்ணி போகிறவங்க, இல்லை நாங்கள் கிராஷ் பண்ணும்போது எங்களை பார்க்குறவங்க, அப்புறம் ஒரு இந்த பஸ் ஸ்டாண்டில் கூட்டமாக இருக்கும்போது ஸ்லோ பண்ணி போகும்போது, அது மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் எங்களை அப்படி பார்க்குறாங்க. நாங்கள் என்ன ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் கடலை பாருங்கள், 5-10 கிலோமீட்டர் சுகராக இருக்குது. ராமேஸ்வரத்துக்கு கடலை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அது தண்ணியோட இதை நான் வந்து முன்னாடி சொல்லியிருப்பேன். தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குங்க, கிறிஸ்டல் கிளியரன்ஸாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க பார்க்க. கடலுக்கு போய் அவனுவான்ட்டு கடலில் போய் குளிக்கிறோமா குளிக்கலையான்ட்டு தெரியலிங்க எனக்கு. ஆனால் கடலுக்கு கன்ஃபார்ம் போவோம், போயிட்டு பார்த்துட்டு இருப்போம். பாருங்களேன், இங்கிருந்து கடலை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. பெருசாக சொல்லுவாங்க, இங்கே பெருசாக ராமேஸ்வரத்தில் அழகாக இருக்காதுங்க. ஒரு சில இடத்துல இருக்கும், ஓவராக இருக்காதுங்க. இந்த ஆற்று தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க பாருங்களா. பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குதுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 5 சம்திங் பக்கம் ஆக போகுது. இந்த பக்கம் பாருங்களா ட்ரெயின் போகுதுங்க. அந்த பாலத்து மேலே போயிட்டு இருக்கிறேங்க, ஆப்போசிட்ல அந்த ட்ரெயின் இதுங்க, ட்ரெயின் பாலங்க. ஆப்போசிட் இந்த பாலத்தில் போயிட்டு இருக்கிறோம். புதுசாக பார்க்குற மாதிரி என்னமோ அவ்வளோ ஆசையாக இருக்கேன். ராமேஸ்வரம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 4-5 டைம் வந்திருக்கிறேங்க. அது தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குங்க. அது கோயில் சின்ன கோயில் தான், வருஷத்தில் 3 நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர திருவிழாங்க, பயங்கர விசேஷமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன், அதனால இந்த இதெல்லாம் எனக்கு தெரியுங்க. அப்போலாம் ட்ரெயினில் தான் வருவோம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பைக்கில் வர்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. பாருங்களேன் வேவ், கடலை பாருங்களேன், அந்த பாலத்தை பாருங்கள், அந்த ட்ரெயின் பாலத்தை. கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் தானே இருக்காங்களே, எனக்கு இந்த இடத்துல வந்தவங்களும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னெல்லாம் சங்கர செம்ட்டு விளம்பரம் வரும் பார்த்தீங்களா, இதானே இந்த பாலத்தை காமிச்சிட்டு இந்த பாலம் ஞாபகம் இருப்பாங்க. ஏதாவது தெரியுனா ஏன் அப்படின்னா, இல்லை அந்த சங்கர செண்டு விளம்பரத்துக்குலாம் வரும்ல, சங்கர செம்டில் கட்டின பாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுறாங்க. பாருங்கள் ஃபைனலாக ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆகியாச்சு. அந்த ட்ரெயின் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை வரும்போது 2 இடம் ஓப்பன் ஆகும்போது அந்த கேட்டு தாங்க உங்களுக்கு பாருங்கள் பார்க்குறது தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு பச்சை கலரில் கிளியரன்ஸாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது.
மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இதெல்லாம் ட்ரோன் வீடியோ எடுத்தோம்னா பயங்கரமா இருந்திருக்கும். அவ்வளோ இங்க இருந்து இன்னும் 20 கிலோமீட்டர் தாங்க தனுஷ்கோடி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி எண்டுக்கு தான் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்க. என்கேம் இந்த இடத்த பாருங்களேன், ஃபுல்லாக கடலுங்க. மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படின்னா மழை பெஞ்சனால அந்த பனிமூட்டம் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே இருக்குதுங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா சூரியங்க, சூரியன் சன்செட் ஆக போகுது. சூரியன் அந்த இடத்துலேருந்து கீழே இறங்க போகுதுங்க. அது இறங்குறதுனால அந்த இடத்துல மட்டும் பாருங்களேன், அந்த கடல் கடைசி அந்த நுனியில் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெளிச்சங்க, அவ்வளோ வெளிச்சத்தில் அவ்வளோ சூப்பராக தெரியுதுங்க. அப்படியே ஒரு எனக்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலத்து பாண்டியிலும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நான் பெருசாக எதுவும் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்கலைங்க, இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறதுக்கு மட்டும் ரெண்டு பிக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மணி 6:00 ஆகிடுச்சு. நம்ம ஊர்லேயும் 6:00 சன்செட் ஆகிடும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுங்க சன்செட் ஆகிறதுக்கு. இன்னும் சன்செட் ஆகலை. போலீஸ்காரர் வந்து இங்கே பைக்லாம் நிறுத்தக்கூடாது, எல்லாம் எடி எடுத்துட்டாரு. அதனால் பீச்சுக்கு போய் சன்செட் பார்க்கலான்ட்டு இருக்கிறேங்க. சொன்ன பீச்சுக்கு போய் சன்செட் பார்க்கலான்னு ஓகே நாங்கள். இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலிங்க. என்கேஎம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கு போகலிங்க. ஏன் சன்செட்டுக்கு போகலின்னு பார்த்தீங்கன்னா சன் பார்த்தீங்கன்னா மேகம் மூட்டமாக இருந்துச்சு இல்லைங்க. இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அந்த கருமேகம் சன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேகத்துக்குள்ளே போயிடுச்சுங்க. ஃபுல்லாகவே மேகம் தான். கடைசி வரைக்கும் சன்செட் ஆகும்னு பார்த்தோம்னா சன்செட் ஆகிற ஸ்டேஜுக்கு பக்கமாக வந்துருச்சு. ஆனால் அந்த மேகத்துக்குள்ளே சன் இருந்துச்சுனால எப்படி இருந்தாலும் சன்செட் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் சன்செட்டை பார்க்கலிங்க. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம். ரூம் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் அந்த கோயில் இருக்கு இல்லைங்க, அந்த கோயில் பக்கத்தில் ரூம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ரூமுக்கு போகலான்ட்டு ஒரு ஐடியாங்க. ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ரூமுக்கு தான் போயிட்டு பேக் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கு மேலே பீச்சுக்கு போகலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே அங்கே போனால் தாங்க தெரியும். அதனால தான் என்கேஎம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ராமநாத சாமி அந்த கோயில்கிட்டே வந்து ரீச் ஆகிட்டேங்க. இந்த கோயில்கிட்டே தான் எங்களுக்கு ரூம்னு சொன்னாங்க. ரூமாக தாங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எந்த லாட்ஜுங்கிறத பார்த்துட்ருக்கோங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ரூம் 600 சொன்னாங்க, மேலே உள்ள ரூம் 700. 700 ரூம் பாருங்கள், பயங்கர ஒர்த்துங்க. இங்கே ஒரு பெட்டு, பெரிய பெட்டு, அங்கே ஒரு பெரிய பெட்டு, அதுக்கு கீழே ஒரு பெட்டு, அதுதான் இங்கே பாருங்கள். இது மாதிரி ஒரு விரிச்சு போடுற மாதிரி பாய் மாதிரி ஒரு சிங்கிள் பெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்டு கொடுத்துட்டாங்க. 700 பயங்கர ஒருத்தங்க தலைக்கு 150 தான். இது மாதிரி பெட்டே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் இவங்க இந்த ரூமில் சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள பசங்களோட வந்து படித்தவருங்க. அது மூலிமா பார்த்தீங்கன்னா இங்கே ரூம் எடுத்து ரூமோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1800. இது வந்து ஃப்ரெண்டு மூலிமா வந்ததுனால எங்களுக்காக பார்த்தீங்கன்னா 700. என்கேஎம் பார்த்தீங்கன்னா நம்ம சன்செட் தான் பார்க்க முடியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடலுக்கு வந்துட்டோங்க. பின்னாடிக்கு பாருங்கள் கடல். ஃபைனலாக கடலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கு எப்படி கன்ஃபார்ம் போயிடுவோங்க. ஆனால் எங்கே இப்போ ராமேஸ்வரத்துலேயே பார்க்குறோமா இல்லை தனுஷ்கோடி போய் பார்க்க போகிறோமான்னு தெரியல. ஆனால் போவோங்க சன்செட்டு பார்க்க. பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே தாங்க இறங்கிட்டு இருக்கிறோம், தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்குறோம். நைட்டில் கடலுக்கு பாருங்களேன், கருகும்னு பயங்கரமா இருக்குது. போயிட்டு குளிச்சு முடிச்சு வந்துச்சு. கடல்லையும் பார்த்தீங்கன்னா என்னை படுக்க வச்சு ஃபுல்லாக மண்ணள்ளி போட்டு நாஸ்தி பண்ணி நாசக்கேடு பண்ணிட்டாங்க. இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டேங்க. நான் சொன்னல ஒருத்தர் நம்ம ரஜினி தானே எனக்கு டிஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க. இந்த டிஷர்ட் தாங்க இதே எடுத்து கொடுத்தாரு. பாருங்கள் ஃபுல்லாக குளிச்சு முடிஞ்சு ஷாம் போட்டு ஐயோ போதும் நடிச்சுங்க, உசுரே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சாப்பாட்டுக்கு தாங்க போகிறோம். சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவே பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் இதோட ஏற்படுத்தி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஸ் பண்ணிக்கிறேன். என்கேஎம் எல்லாத்துக்கு குட் நைட்டுங்க. நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். என்கேஎம் எல்லாத்துக்கு குட் மார்னிங். காலைல கிளம்பியாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா இங்கே 5:45 பக்கமாக ஆக போகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி தாங்க போகிறோம். இன்னும் 20 நிமிஷத்தில் எப்படி தான் போக போகிறோன்னு தெரியலிங்க. இதெல்லாம் மோட்டோ அவ்வளோ கண்டினியூ பண்ணுறோம்.
எனக்கே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தனுஷ்கோடி தாங்க போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி சரியாக இப்போயே 5:30 ஆகிடுச்சு. 6 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சன்செட் வந்துடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 21 கிலோமீட்டர் அழுத்தி பிடிச்சி போயிட்டுருக்குறோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தான வண்டியில் பெட்ரோல் சுத்தமாக இல்லைங்க. இங்கே பெட்ரோல் பங்கு இல்லைன்னா சத்தியமாக ஒரு வண்டி போக முடியாது. அது டோப் பண்ணி தான் அந்த வண்டி கூட்டிகிட்டு போய் ஆகணும். பெட்ரோல் பங்கு இங்கே ஒன்று இருக்குதுங்க. சரிங்க, நான் போயிட்டு ஹைவேட்டை அந்த சிங்கிள் ரோட்டுக்கு போயிட்டு நான் லாக் பண்ணுறேன். ஆய் குதிரையை பாருங்களேன், ரோட்டில் எப்படி வந்து மறைச்சிக்கிட்டு நிற்குதுன்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த தனுஷ்கோடி ஹைவே அந்த ரோட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேங்க. இது சிங்கிள் ரோடுங்க. இதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம்னா தனுஷ்கோடி தாங்க. அந்த கடைசி அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, படத்தில் கூட ஒரு சில படத்தில் காட்டியிருப்பாங்க. 3 சைடு கடலாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு போய் ரவுண்ட் ஆன மாதிரி திரும்பி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த இடம். ஆனால் ட்ரோன் மட்டும் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரோன் ஷாட் எடுத்துருந்தோம்னா வச்சுங்க வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம செல்லில் காட்டினோம்னா அது பெருசாக தெரியாதுங்க. ரவுண்டான கடல் இது மட்டும் தான் தெரியும். அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோனில் எடுத்துருந்தோம்னா பயங்கரமாக இருக்குங்க. எங்கே நீங்கள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி நம்மளோட யூடியூப் சேனல் போட்டுறது பார்த்துட்டு போலீஸ் நல்லா கவனிச்சுட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்களும் அறக்க பறக்க ஓடி வந்தோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணலைங்க உள்ளே. அவங்களும் போட்டுக்கு போகிறவங்கள்ட்ட இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்க்கு போகணுன்றது இவங்க அலோவ் பண்ணலைங்க நம்மளை. சரிங்க சார். ஆ ஓகேங்க. பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரேடி ஒரு வழியாக விட்டுட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா சரியா 5:40 ஆகுதுங்க. 6 மணிக்கு தான் விட வேண்டியது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்காக ஃபோன் பண்ணி கேட்டு நேரமாக விட்டுட்டாங்க. என்கேஎம் ஒரு வழியாக விட்டுட்டாங்க. ரொம்ப ஹாப்பிங்க. நம்மளோட மவுண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா லப்பரில் ஒரு இது வருங்க. அதுதான் கிரிப்பாக பிடிக்கும் ஹெல்மெட்டில். அது பார்த்தீங்கன்னா கலந்து கலந்து வந்துருக்குங்க. உட்கார மாட்டேங்குது கரெக்டாக. அதனால பார்த்தீங்கன்னா செட் பண்ண முடியலங்க கரெக்டாக. வண்டியோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. இப்போ இந்த தெரிஞ்ச மாதிரி இதாக தான் தெரியும். ஆனால் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உட்காராமல் யூஸ் ஆகி தொங்குதுங்க மவுண்ட்டு. எப்போ ஹெல்மெட்டும் ஃபோனும் விடுவோம். ஹெல்மெட்லேருந்து அந்த மவுண்ட்டை எப்போ விடுவோம் ஃபோனை எப்போ விடுவோம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த நிலமையில் இருக்கு. என்கேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட மவுண்ட் கழிஞ்சிருச்சுங்க. 120 போயிட்டு இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்னலைங்க. அதுக்கப்புறம் கையில் பிடிச்சதான் பார்த்தீங்கன்னா நானே இந்த இடத்துல லேக் எடுத்துங்க. விண்ட் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க, தாங்க முடியல. என்கேம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி வந்து ரீச் ஆகிட்டுங்க. நம்ம ஆகாசனும் என்எஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பெட்ரோல் ரேங்க இங்கேயே வந்து நின்றுச்சு. நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா சரியாக பிளாக் பண்ணவே முடியலங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிலே வீடியோ பார்த்துருப்பீங்க. கையில் பிடிச்சி எடுக்கும்போது மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் மாதிரி வரணும். அந்த ரப்பர் கிளிப்பு இதாகிடுச்சுங்க. சரியாக நிற்கவே மாட்டேங்குது. மவுண்ட் கட்டாய் கட்டாய் வந்துக்கிட்டே இருக்குங்க. 2 டைம் ஃபிட் பண்ணி பார்த்தோம். ஃபிட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா மவுண்ட் செட் ஆகுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சன் செட் இப்போ தான் ஆகிடுக்குது. ஓ சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆகிடுது. நாங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரும்போது மேகத்துக்கு மேலே சூரியன் போன மாதிரி அந்த அளவுக்கு டார்க்காக இருந்தவங்களும் நாங்கள் சன்ரைஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சோங்க. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆச்சு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் பாதி வெளியே வந்துருச்சுங்க. செகண்டு தாங்க இந்த சைடு செகண்டு திரும்பி ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குள்ளே அது திடீர்னு அப்படி ஆகிடுச்சுங்க. வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதுலேருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில் தான் இருக்கு. அமைதியாக நிற்கிறதுக்கும் எதுவும் பண்ணாமல் நிற்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஜெயிக்கிறியோ தோக்கிறியோ
அதை பத்தி கவலைப்படாத. முழு மூச்சோட சண்டை போடணும். பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு வரதுக்கு போனாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்ப ஆஃப் அன் அவருக்கு மேல ஆயிடுச்சுங்க. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா ஆகாசம்னு அவங்க இன்னும் மூணு பேர் வரவே இல்லைங்க. சரி, நாங்களும் இங்க சும்மா வந்து அப்படியே கடலை ரசிச்சுக்கிட்டு அப்படி போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. சன்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே அலோவ் பண்ணலையாட்டு இருக்குதுங்க இங்கே யாருக்கும். ஏன்னா தனுஷ்கோடிங்கிறதுனால இந்த சுனாமியில் ஊரே அழிஞ்சு போனதுனால இங்கே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க, 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துடுவாங்க. இப்போ பாருங்களேன், பின்னாடி எக்கச்சக்கமான மக்கள் எல்லாம் இறங்கி நிற்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வரவிட மாட்டாங்க, போலீஸ் வந்து எல்லாத்தையும் மேலே ஏற சொல்லிடுவாங்க. பணம் நிறைய சேர்ந்து போச்சு, அதனால வேற என்ன பண்றதுன்னு தெரியலையாமா. அது டயர் ரேட்டு கம்மிங்கிறதுனால இன்கம் நிறைய வாங்குறாரு, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்பியாச்சுங்க. தனுஷ்கோடிக்கு பாய் பாய் பாய்.